ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் அப்டேட் தான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெருமைப்பட இந்திய தமிழ் சினிமாவே ஒரு பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு படம் தான் என்ன பண்ணால் சூரிய ரிப்போர்ட்ரு. ஏன் ஒரு பில்டப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சூரிய ரிப்போர்ட்ரு வேறு லெவல், சுதா கவுண்டர் வேறு லெவல் டைரக்ட் பண்ணியிருப்போம். நம்ம சூரியாவோட ஆக்டிங் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ப்ரொடக்ஷன் டீமும் தியேட்டர் ரிலீஸ் எல்லாம் ஓடிடியில் புதுசாக ட்ரை பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 100 டேஸ் தாண்டி வியூஸ் வேறு லெவல் தான் போயிடுச்சு சொல்லலாம். ஓடிடியில் ஒரு பக்கா பிளாக் பஸ்டர்னே சொல்கிறோம். நம்ம சூரியரை போட்டு ஆஸ்கார் வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு அது ஒரு பெருமை தான், ஆஸ்கார் வரையும் போயிட்டு வர்றதே பெருமை தான். பட் சூரியரை போட்டுக்கு ஒரு ப்ரைட் மூமெண்ட் காத்திருந்தது. ஒரு நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனில் வின் ஆச்சு சூரியரை போட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், பெஸ்ட் ஆக்டிங், ஒரு பக்காவாக இருந்தது தான் நம்ம சூரியரை போட்டு. இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டாப் 3 IMDb ரேட்டிங் மூவி டிஸ்டில் டாப் 3 எடுத்து பிடிச்சிருக்கு நம்ம சூரிய ரிப்போர்ட்டு. ஒரு ப்ரைடான மூமெண்ட் தான் சொல்லலாம் சூரிய ரிப்போர்ட்டு கிடைச்சது. ட்விட்டரில் 2 என்டர்டைன்மெண்ட் சூரிய ப்ரொடக்ஷன் டீம் ஒரு பெருமையாக இந்த ட்விட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டாப் 3 என்னுடைய படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் தாங்க. இது ஒரு இந்தியன் சினிமா ஒரு புதிய அவதாரம் எடுத்த மாதிரி டாப் 3 ரேட்டிங்கில் வந்த படம். 9.1 ரேட்டிங் எந்த படத்துக்கும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு படம் ஃபுல்லாக ஹாலிவுட் தான், மார்வல்ஸ் எல்லாம் தாண்டி அந்த படத்தெல்லாம் விட எங்களாலேயே முடியும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா எத்த படம் தான் சூரிய ரிப்போர்ட்டு. ஒரு வேறு லெவல் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். யூ வாண்ட் மாறான்ற மாதிரி தான் சொல்லலாம். மாறா ஜெயிச்சிட்டே சொல்லலாம். ஸ்டேட்யூன் ஸ்டே சேஃப். இது மாதிரி நிறைய அப்டேட் தர வர மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் ஸ்டே சேஃப் ரெண்டு சொல்லிட்டு நினைக்கிறேன். பை பை.